ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் விக்ரம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் டைல்யூஷன் ஆஃப் லேபர் லாஸ் இன் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ். அதாவது பார்த்தா லேபர் லாஸ் இல்லாமல் டைல்யூட் பண்ணுறாங்க, எக்ஸாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்லாம் அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இடதுசாரிகள், லெஃப்ட் பார்ட்டிஸ் தான் இடதுசாரிகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்து அங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், இந்தியா வில் பிகைன் த எவாக்குவேஷன் ஆஃப் சீ ஃபேரர்ஸ் ஃப்ரம் மே எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது சீ ஃபேரர்ஸ்னால் கடல் கடந்து இருப்பவங்க. வெளிநாட்டில் இருக்க இந்தியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மே எண்டுக்கு அப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கான பிளான் போட்டிருக்கிறதா அவன் சொல்லியிருக்காங்க. அது அந்த வந்தே பாரத் மிஷன்றது தான். அது திரும்ப செகண்ட் டைம் வந்து இன்வோக் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆர்மி பிளானிங் 3 இயர்ஸ் ஸ்டின் ஃபார் சிவிலியன்ஸ் ஆன் எ ட்ரையல் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்மி வந்து ட்ரையல் பேசிஸில் சிவிலியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா பணியமர்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு மட்டும் டெம்பரரியாக போட்ட போகிறத ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒயிட் ஹவுஸ் அட்வைசர் ஜாரத் குஷ்னர் இன்சர்ட் போல் டிலே பேக் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்களேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நடக்க வேண்டியது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வந்து நவம்பர் 3 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கோவிட் பேண்டமிக்னால இது வந்து தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜாரத் குஷ்னர் அப்படின்ற சொல்லியிருக்கார். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சன்னி லவ் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப்போட மருமகன் இவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. அடுத்து ஹெட்லைன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேஜர் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஃபார் எம்எஸ்எம்இஸ். அதாவது நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார், 20 லாக் க்ரோர் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாம் என்னென்ன இருக்குது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டேஸில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என் நேற்று ஈவினிங் 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணதில் முக்கியமாக எதுக்கு பெரிய ரிலீஃப் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணல, 100% அனௌன்ஸ் பண்ணல, பாதி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாதியில் எதுக்கு பெருவாரியான மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிறு குறு நடுத்தர தொழில் துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இது கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் பேக்கேஜ் இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சும்மா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடலாம். எடிட்டோரியலும் இதே தான் இருக்க மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் பிஸ்னஸ் அதாவது எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 lakh crore வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டொமஸ்டிக் ஃபார்ம்ஸ் கேன் பிட் ஃபார் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் அப் டு 200 crore. அதாவது உள்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 200 crore rupees டெண்டர் கவர்மெண்ட் டெண்டர்ஸ், 200 crore rupees வரைக்கும் இருக்க கவர்மெண்ட் டெண்டர்ஸ் உள்நாட்டில் இருக்க கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் வந்து டெண்டர் கொடுப்போம், வெளிநாட்டு கம்பெனி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இபிஎஃப் டிடெக்ஷன்ஸ் லாஸ்ட் ஃபார் 3 months டு 20% 24% ஆஃப் சாலரி ஐடி ரிட்டர்ன்ஸ் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்னா எம்ப்ளாயி ப்ரொவைடன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கட்டுவாங்க, எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 12% வந்து கட்டணும். அதாவது எம்ப்ளாயர் 12% கட்டணும், எம்ப்ளாயி 12%, அதாவது ஒரு வேலை செய்கிற நபர் 12% கட்டணும். அதேமாதிரி அந்த வேலைக்கு அமர்ந்திருக்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலாக 12% கட்டணும். டோட்டலாக 24% வந்து கட்டணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2% ஃப்ரம் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12% கட்டியிருந்த எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10% கட்டினா போதும். அதே மாதிரி 12% கட்டியிருந்த கம்பெனி இப்போ 10% கட்டினா போதும். டோட்டலாக 20% சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இதாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 12%லேருந்து 10% வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காசை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், சேலரியில் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பவர் பிஎஸ்யூஸ் டூ லேன் 90,000 crore டு ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பவர் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இந்த டிஸ்காம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90,000 crore 90,000 crore வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெட்லைன் ஃபார் ரியாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், ரயில்வே கான்ட்ராக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட், பிரிட்ஜ் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே அந்த கான்ட்ராக்ட் டெட்லைன் வந்து மார்ச் 25 ஆன் ஆர் பிஃபோர் வந்து முடிஞ்சதாக இருந்துச்சுன்னா மார்ச் 25 2020 அப்புறம் முடியறதா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷனலாக 6 months வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சிஸ்க்கு, மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் ஃபார்ம்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பார்ஷியல் கிரெடிட் கேரண்டியாக 45,000 crore கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க என்பிஎஃப்சிஸ்க்கும் இது எல்லாத்துக்குமே. அதே மாதிரி 30,000 crore வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் லிக்விடிட்டியாக கொடுக்க போகிறோம், என்பிஎஃப்சி எம்எஃப்சிஸ் ஹெச்எஃப்சி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்குலாம் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பின் அந்த எம்எஸ்சிஸில் 3 lakh crore கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிரெடிட் கேரண்டியும் கவர்மெண்ட்டே எடுத்துக்குது, கொலெட்ரல் ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த லோன்ஸ் பற்றி எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் ரேட்ஸ் கட் பை 25% ஃபார் நெக்ஸ்ட் இயர், பிஎஃப் பேமெண்ட்ஸ் ரெடியூஸ் ஃப்ரம் 12% டு 10% ஃபார் 3 months அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ் டிசிஎஸ்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 25% வந்து குறைக்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா
நேற்று மட்டும் 3,525 மோர் வைரஸ் கேசஸ் வந்து வந்திருக்கு. டோட்டல் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 74,500 சம்திங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 74,281 எக்ஸாக்ட் கேசஸ் வந்து இருக்குது நேற்று வரைக்கும். ஸ்டேட்ஸ் ரிப்போர்ட்டை வந்து சேர்த்தணும் அப்படின்னா 75,000 தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெத்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,415 டெத்ஸ் இருக்குது. ஆக்டிவ் கேசஸ் வந்து 47,480 கேசஸ் வந்து ஆக்டிவ் கேசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுங்க $3.6 million இன் யூஎஸ் ஃபண்டிங் டு இந்தியா லேப்ஸ் மேபி டிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $3.6 million வந்து இந்தியன் லெபார்ட்டரிஸில் ரிசர்ச்சுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிடிசி வந்து அந்த சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருக்காங்க. வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து அமௌண்ட் வந்து யாருக்கும் ஃபண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க ஊருக்கு போகிறது ரெகுலராக போட்டுட்டே தான் இருக்காங்க. அடுத்து பாருங்கள் தைவான் வான்ஸ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தைவான் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 ரிலீஃப்காக இந்தியா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் சிஏபிஎஃப் கேன்டீன்ஸ் டு கோ ஸ்வதேஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அதாவது சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் அதான் சிஏபிஎஃப் அப்படின்வாங்க. சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் போலீஸ் கேன்டீன்ஸ் ஆர்மி கேன்டீன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். அது எல்லாமே இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வதேஷியாக மாற்ற போகிறாங்க. ஸ்வதேஷி இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்றது தான் மீனிங். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வதேஷிது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் ப்ராடக்ட் லோக்கலில் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விற்பனைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் போகும், லோக்கல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ரெக்வஸ்ட் ஃபார் எஃபி யூசர்ஸ் டேட்டா பை இந்தியா 28% அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபி யூசர் ரிக்வஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எஃபி வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரேடர்ஸ் டு பேம் ஃபார் கிளஸ்டர் சிஎம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் பேசினார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் வந்து யாரு ப்ளேம் பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரேடர்ஸ் தான் ப்ளேம் பண்ணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சரியான வழிமுறையை வந்து பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லியிருந்தார். அடுத்து பாருங்கள் டேலி பாஸ் 9,000 மார்க் வித் 509 நியூ கேஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 700 சம்திங் வந்துட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 509 வந்துருக்கு. டோட்டல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் செலக்ட் 30 பெட் பிஹெச்சிஸ் டு பி டெசிக்னேட்டட் ஆஸ் கேர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர் தான் பிஹெச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் ஒரு 30 பெட் பிஹெச்சிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து கோவிட் கேர் சென்டர்ஸாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போஸ்ட்போன் கிளாஸ் 10 எக்ஸாம்ஸ் ஜாக்டோ ஜியோ அப்பீல்ஸ் டு சிஎம். இந்த ஜாக்டோ ஜியோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்கள் அமைப்பு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 10 எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக நடத்துகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் நேற்று பேசும்போது கூட சொல்லியிருந்தார் எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் வந்து கரெக்டாக போயிட்டு வருதுங்கன்னா போக்குவரத்து வந்து அவங்க தான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார். அடுத்து பாருங்கள் அடுத்து இந்த சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு கேஸ் தான். 3 சக்கம் 2 வைரஸ் இன் கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சக்கம்னா இறந்து போகிறது, அதாவது ஒரு நோயால் இருந்து போகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3 சக்கம் 2 வைரஸ் இன் கர்நாடகா ஆந்திர பிரதேஷில் 3 பேர் இறந்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் வாங்க. எடிட்டோரியல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோடி அண்ட் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசுனதை பற்றி தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லோக்கல் மோட்டிவ் மோட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைய கருத்து, அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லோக்கல் மோட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓக்கல் பி லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது மோடி வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது அடிக்கடி சொல்லியிருந்தார் லோக்கல் லோக்கல் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டே இருந்தார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் பிஎம் மோடிஸ் கால் ஃபார் நேஷனல் செல்ஃப் ரிலையன்ஸ் மைட் பி அண்டர்மைண்ட் இஃப் இட் டர்ன்ஸ் ஓவர்லி ஆம்பிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் பேசின அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிட் 19 மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டும் இல்லை இம்போர்ட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறதுனால எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட
உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாக இது பண்ணும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிலையண்டாக இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்றது அதுக்கான மீனிங் கிடையாது. செல்ஃப் ரிலையண்ட்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவையை நம்மளே வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பித்தது கிடையாது, லாஸ்ட் செஞ்சுரியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து வந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் அந்த 1991 வந்து பார்த்திங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், உலகமயம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மற்ற கண்ட்ரியை வந்து நிறைய சார ஆரம்பித்தாங்க, அவங்களும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. அது அந்த அந்த பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 decades வந்து பார்த்தா இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அந்த பாயிண்ட்லேயே தான் வந்து போயிட்டுருந்துச்சு. அன்டில் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து நிறைய மாஸ்க் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பிபிஇ கிட்ஸ் நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இது மாதிரி சொல்லிட்டு நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து லோக்கலாக இருந்து நம்ம வந்து குளோபலாக போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்த மாதிரி, உள்நாட்டில் உற்பத்தி பண்ணால் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இது பண்ணி பண்ணாலும் பயப்படுற மாதிரி இருந்தாங்க. நான் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும், அதுவும் ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் குளோபல் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷனல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட இல்லாமல் அமெரிக்கா, சைனா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரியை சார்ந்து தான் இப்போ இருக்குது. அந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்குற கிட்டை இன்னொரு கண்ட்ரி வாங்குற கிட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்களுக்கு தேவைப்படலன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கு. இந்தியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் வந்து கொடுக்கணும், ஹைட்ராக்சில் குரோக்கன் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தே அவனு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுற அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம கண்ட்ரியெல்லாம் சார்ந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்றது போது இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2014-19 இந்த மேக் இன் இந்தியாவுக்கு நம்ம எந்த அளவு எஃபர்ட் போட்டாங்களோ அதை விட பன்மடங்கு எஃபர்ட் நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்றது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மேக் இன் இந்தியான்றதை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணும், மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அந்த ஐடியாலஜிகள் வந்து கரெக்டாக இது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து மேக் இண்டியன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் தயாரித்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான வியாபாரமும் இருக்கணும், வியாபாரம் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சுனா தான் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு சாத்தியம், யார் யாருக்கு எவ்வளோ எஃபர்ட் இருக்கும், எல்லாம் இது இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வரும்போது தான் தெரியும். ஆனால் அவங்க சொல்லியிருக்க கான்செப்ட் வந்து நல்ல செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கான தேவைகளை வந்து நம்மளே வந்து தயாரிச்சிக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் அது மூலியமாக இந்தியாவோட எக்கனாமி வந்து எப்படி பெருக்க போகிறாங்க, குளோபல் லெவலில் எப்படி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு போகிறாங்கன்றதுல தான் பார்த்திங்கன்னா அது நடைமுறையில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் எடிட்டோரியல் பாருங்கள், லிக்விடிட்டி லைஃப் லைன், த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிட் வெல் டு ட்ரை அண்ட் பிரேக் த கான்ஃபிடன்ஸ் லாக் ஜாம் இந் த கிரெடிட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாக் ஜாம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேக்க நிலை இருந்துகிட்டே இருந்துச்சு கான்ஃபிடன்ஸில், நம்ம திரும்ப மீண்டு வருவோமா இது பண்ணுவோமான்ற மாதிரி இருந்துச்சு, அதை பிரேக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க டீட்டெயிலாக போப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆத்ம நிர்மார் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆரம்பித்தாங்க. மாதிரி ஆரம்பிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்ன இதெல்லாம் இது மாதிரி இருக்குது, கோவிட்ல வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அந்த 20 lakh பேக்கேஜ் என்னென்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இஸ் தான், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான். இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 3 lakh crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 4 years வந்து பார்த்திங்கன்னா 3 lakh crore வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான எம்எஸ்எம்இ லோன்ஸ் அப்ளை கிடைக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா October 31, 2020 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸாக இருக்கும், கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் இந்த சென்ஸ் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் வாங்க மாட்டாங்க, பிணையும் வாங்க மாட்டாங்க. அதாவது ஒரு பத்திரம் கொடுத்துட்டு இது வாங்குறது அது மாதிரி சொல்லிட்டு எந்த ஒரு கொலேட்ரலுமே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கொலேட்ரல் வாங்காமல் லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே இப்போ நம்ம கொலேட்ரல் வாங்காமல் லோன் கொடுத்தோம் அப்படின்னா பேங்கிங் சைடில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வாரா கடனா NPA ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ NPA ஆகிறத வந்து தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி வந்து வேணும், நாங்கள் வந்து கேரண்டி எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. அந்த கேரண்டர் யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த கேரண்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 100% கிரெடிட் கேரண்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும். அதனால் பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுத்ததுனால லோன் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் பண்ண போகிறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இஸில். அதே மாதிரி அந்த எம்எஸ்எம்இஸ்க்கான டெஃபினேஷனவே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீஸ் செக்டர்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இருந்தே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு எம்எஸ்எம்இஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் அதையும் ரிவைஸ்டு எம்எஸ்எம்இல டர்ன் ஓவரோட சேர்த்துருக்காங்க, ஒரு கம்பெனியோட டர்ன் ஓவர் வரைக்கும் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா, மைக்ரோ கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore இருக்கணும், டர்ன் ஓவர் வந்து 5 crore இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 crore இருக்கணும், டர்ன் ஓவர் 50 crore இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் என்டர்பிரைஸஸாக இருந்துச்சுன்னா டர்ன் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 crore இருக்கணும், டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 100 crore இருக்கணும், அதாவது 1:5 ரேஷியோ எல்லாமே இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேரண்டிஸ் வந்து கொடுத்தது பிரச்சனை இதுதான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இஸ்லேயே வயபிள் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எம்எஸ்எம்இலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்க எம்எஸ்எம்இஸ் இருக்கும். அந்த எம்எஸ்எம்இஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், டாட்டர் ஃபண்ட், மதர் ஃபண்ட் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, 50,000 crore கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இஸ், எம்எஸ்எம்இஸ் எல்லாம் என்பி அதிகமாகிட்டு கட்ட முடியாமல் அந்த மூடுற நிலமையில் இருக்க எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 crore சப்பார்டினேட் டெஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எம்எஸ்எம்இ சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து என்பிஎஃப்சிஸ்க்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆனால் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ், அதுவும் நிதி நிறுவனம் தான், ஆனால் வங்கிகள் கிடையாது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000 crore வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 30,000 crore ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே வந்து கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாகும், என்பிஎஃப்சிஸில், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸில், ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் இது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீமாக 45,000 crore வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கேரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கான கேரண்டியாக எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு 20% லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இதில் ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த 20% லாஸ் வந்து யார் பேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரண்டர், அந்த கேரண்டர் யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கேரண்டர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90,000 crore வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து ஒன் டைம் எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது டிஸ்காம்ஸ்க்கு, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு, ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எதுவுமே இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா பவர் அந்த பவர் தட்டுப்பாடு மின் தட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து 90,000 crore வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதான் சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலையிலிருந்து பார்த்திங்கன்னா அது வந்து நவம்பருக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அதாவது விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கான டேட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் அசஸ்மெண்ட் பாருங்க ஆகிற டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அது வேணால் பாருங்கள், அதில் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிடிஎஸ் கட் பண்ணுறது, டேக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ், டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ்னு சொல்லிட்டு அதையும் 28% வரைக்கும் கட் பண்ணிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இபிஎஃப் ஃபஸ்ட் பேஜிலே பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ரொவைடன் பண்ணுறது, ஒரு மினிமம் ஒரு 100 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் 15,000 குறைவாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுத்த 3 months பிஎஃப் யார் கட்டுவாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பிஎஃப் பர்சன்டேஜ், அந்த 15,000 மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12% வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட சேலரியிலேருந்து பிஎஃப் கட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12% அவங்க அந்த எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2% குறைச்சிருக்காங்க ஃபார் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 24% வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ளஸ் எம்ப்ளாயி சேர்ந்து கட்டணும், அந்த வேலை கொடுத்த கம்பெனியும் வேலையாளும் சேர்ந்து கட்டணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2+2 4% குறைச்சி இப்போ 20% டோட்டலாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 72 lakh எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஒவ்வொருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுத்தோம், இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அடுத்து கார்டன் ஸ்கோப் பாருங்கள், கார்டன் ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்கு, ஒரு குழந்தை, ஒரு அம்மா சமைச்சிருக்க மாதிரி ஒருத்தர் வந்து பேப்பரை பார்த்துருக்காங்க, 20 lakh crore போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 போட்டும் அது 0 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா சிம்பிள் மாதிரியே இருக்குது. 20 lakh crore வந்து போட்டிருக்காங்க, போட்டிருக்காங்கன்னா அந்த பேக்கேஜ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து எப்படி இந்த மாதிரி மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து பாதி தான் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, மீதி அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது இருக்கா, மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வந்து ஃபண்டு கொடுக்குற மாதிரி இருக்கா, அந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனில் கொடுத்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். இப்போ வரைக்கும் சொன்ன வரைக்கும் எதுவுமே இல்லை, 20 lakh crore தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ்எம்இஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, அவங்க லோன் கொடுக்குறாங்க, பேங்க் லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, எல்லாமே லோன் கொடுப்பாங்க, அவங்க வாங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவங்களோட இப்போ ஒரு கடையை வந்து ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 lakh rupees லோன் வாங்கி ஒரு மளிகை கடை வந்து ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாற்றுறாரு, அதுக்கு வந்து சரக்குகள் எல்லாமே வாங்கிட்டு வந்து போடுறாரு.
அப்படி போடும்போது அந்த சரக்கு வாங்குறதுக்கான ஆட்கள் இருக்கணும். அந்த ஆட்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் தான் அந்த சரக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகும். உங்களை அந்த திங்ஸ் எல்லாமே சேல் ஆகும். அது சேல் ஆகினா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வரும். ரெவன்யூ வந்தால் தான் அவங்க வந்து அந்த லோன் வந்து கட்டுவாங்க, இது வந்து ரீபே பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரி காசு வந்து கையில் நிற்கும். இப்போ மக்கள்கிட்ட காசு இல்லாமல் வெறும் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க கிட்ட, எம்எஸ்எம்இ செக்டர்ஸில் இருக்கவங்க கிட்ட மட்டும் அமௌண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா வாங்குறதுக்கான ஆட்கள் யார், அவங்ககிட்ட எப்படி காசு இருக்கும்? இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேற்று எதுவும் சொல்லலை பண்ணான்னு சொன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எதுவுமே சொல்லலை. மேபி இன்றைக்கி திரும்ப அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த அனௌன்ஸ் பண்ணுறது ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து வளர்க்குற விதத்தில் தான் எல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கு. பொதுமக்களுக்கு இதன் மூலிமா என்ன பயன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியலை. அடுத்து பாருங்கள், இந்த வோக்கல் அபவுட் லோக்கல் பட் நோ ஸ்டப் டு குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நோ ஸ்டப், ஸ்டப்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தடுக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதட்டல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதாவது குளோபலைசேஷன் உலகமயமாதல் வேணான்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆனால் நம்ம வந்து லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு மோடி வந்து அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார். அதுதான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஹியூஜ் லாஸ் ஃபார் 21 மேஜர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் ரெவன்யூ ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 21 முக்கியமான ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 97,100 crores வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக பாதிக்கப்பட்ட ஸ்டேட்ஸ்லாம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, தெலுங்கானா, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெவன்யூ மூலமாகவே கிட்டத்தட்ட 70% வந்து வந்துடும். அது எல்லாமே வரல, லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரெவன்யூலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் SGST அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் வேட் டேக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்டேட் எக்ஸைஸ் இருக்கும், லிக்கர்ஸ்க்கு, அப்புறம் ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கும், வெஹிக்கிள்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ. அது எல்லாமே இப்போ கட்டாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இது SGST வந்து ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40% அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸ்டேட் வேட்லேருந்து 30% அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி 10% வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரித்து கொடுக்குறேன் ரெவன்யூ. இது எல்லாமே வந்துருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் கேர்ஸ் அப்படி எவாக்குவேட் சீ ஃபேரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே, இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தது. அது சீ ஃபேரர்ஸ்னால் வெளியில் தங்கியிருக்குங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண யார் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ அவங்களும் இந்தியா வரணும்னா ரெஜிஸ்டர் பண்ண ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1,70,000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் வந்து 20,000 இப்போதைக்கு கூட்டு வர போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 3,100 crore ஃப்ரம் பிஎம் கேர்ஸ் அலோகேட் ஃபார் COVID-19 ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சு, அது என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் பிஎம் கேர்ஸ் அப்படின்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல, எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு வந்து வெளியிடல. அதுலேருந்து 3,100 crore ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் கிட்ஸ் வாங்குறதுக்கு, அந்த வென்டிலேட்டர்ஸ் வாங்குறதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதுக்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அலோகேட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதில் 50% அதுக்கு ஏற்ற மாதிரி 50% அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்க COVID-19 கேசஸ் வச்சு COVID-19 கேசஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி 40% கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 10% வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொடுப்பாங்க. அது வந்து கொடுக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆர்மி ப்ரப்போசஸ் 3 years ஸ்டின் ஃபார் சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்மி வந்து இப்போ என்ன பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் சிவிலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் வந்து சர்வீஸ் கொடுக்க போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெக்குவயர்மெண்ட் போட்டு இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ லாஸ் ஆகும், காசு செலவாகுன்றதுனால இந்த டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாடர்னைசேஷனுக்காக 3 years ஸ்டின்ல தான் அவங்க வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டாக கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த சைடில் பாருங்கள், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகிற மக்கும், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கெட்ஸ் நியூ சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா புது சீஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி வித்யாவதி அப்படின்ற ஐஏஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட நியூ டைரக்டர் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க போகிறாங்க. வி வித்யாவதி வந்து பார்த்திங்கன்னா எந்த பேட்ச் அப்படின்னா 1991 கர்நாடகா கேடர் பேட்ச், ஓகேங்களா. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா
யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினட், அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்தா எல்லாமே அவங்க இப்போ டைரக்டர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அவங்க எந்த ரேங்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிஷனல் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அடிஷனல் செக்ரட்டரி ரேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க தான் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் வி வித்யாவதி. நேம் பார்த்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஒலி. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட் லிங்க் பண்ணுறதுக்கு, அந்த கைலாஷ் மன்சர் ஒரு ரோட் லிங்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேபாளை வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து, இந்தியா வந்து நேபாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் வில் சூன் பி ஆப்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்மியோட புது கான்செப்ட் இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பேட்டில் போகிறது அது மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்மி வந்து அவங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தே கேன் லான்ச் ஸ்விஃப்ட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்விஃப்ட் ஸ்ட்ரைக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஆப்ரேஷனுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆர்மி சீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் மனோஜ் நரவானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி ஜென்ரல், ஆர்மி சீஃப் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஜென்ரல் மனோஜ் நரவானே. அவர் நேம் பார்த்துக்கோங்க, என்ன இதில் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இவங்க அந்த டைவான், தைவான் இஸ் ஈகர் டு ஒர்க் வித் இந்தியா டு ஃபைட் த கோவிட் 19 பேண்டமிக் அப்படின்னு சொல்லி டைவான் வந்து இந்தியா கூட சேர்ந்து கோவிட் 19 ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈகராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்டர்வியூ மாதிரி அது ஒன்று அவ்வளோ முக்கியம் இல்லை. அது சொல்லுவாங்க ட்ரம்ப் எய்டு குஷ்னர் இன்சர்ட் டிலே இன் போல் தென் பேக் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதான் ஃபஸ்ட் சைடில் பார்த்தது. அதாவது டிலே இன் போல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தார். ஹிண்ட் கொடுத்துருந்தார் அப்படின்னா போல் வந்து டிலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கோவிட் 19 மூலிமா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூன்சியில் ஒன்ஸ் அந்த போல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுனால அது வந்து அப்படியே பேக் ட்ராக் ஆன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது ஜிலின் இப்போசஸ் பார்ஷியல் லாக்டவுன் அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி, சைனாவில் பெய்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி நார்த் ஈஸ்டர்ன் சைனீஸ் சிட்டி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் திரும்ப வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைனாவில் வந்து திரும்ப கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது அந்த ரெடி டு ரீட் அலேட் இஃப் கவர்மெண்ட் ரெசியூம் ஸ்ட்ரைக்ஸ் தாலிபன் சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து அட்டாக் நடந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 56 வந்து இறந்துட்டாங்க. அது வந்து யாரும் வந்து பொறுப்பேற்றுக்கல, நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன்ஸும் ஐஎஸ்ஐஎஸ் வந்து இது வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றனால அவங்க வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாலிபன் என்ன சொல்லியிருக்காங்க ரெடி டு ரீடாலேட் இஃப் கவர்மெண்ட் ரெசியூம் ஸ்ட்ரைக்ஸ், கவர்மெண்ட் வந்து திரும்ப எங்களை அட்டாக் பண்ணாங்க நாங்கள் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது பாருங்க பாம்பியோ மீட்ஸ் நெட்டே நியூ டு டிஸ்கஸ் வெஸ்ட் பேங்க் அனெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போயிருந்தேன் அங்கே வந்து போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே இஸ்ரேல் போகிறதா சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெஞ்சமின் நெட்டியானி வந்து பார்த்திங்கன்னா அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க் அனெக்ஸேஷன் சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அந்த பிலிப்பைன்ஸ்க்கும் இதுக்கும் வந்து சாரி பாலஸ்டீனுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த ப்ராப்ளம் வந்து அந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்ற இடத்துல தான் நிறைய போயிட்டுருக்கு. அங்கே தான் நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. அது அனெக்ஸேஷன் பற்றி பேசுகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஃபுல் கேரண்டி மே புஷ் பேங்க்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபஸ்ட் பேஜ்லேருந்து பார்த்துட்டு வந்தது வந்து ஃபுல்லாகவே அதே தான் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் கேரண்டி மே புஷ் பேங்க், இந்த எம்எஸ்எம்எஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரண்டியும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சப்போஸ் இப்போ லாஸ்ட் இயர் ஆச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக, நிறைய அமௌண்ட் லென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். அது பும்ரா லைக்லி ஃபார் அர்ஜுனா நாமினேஷன், ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா அவார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சைடில் அந்த பால்வீர் ஸ்டில் கிரிட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே அது ஹாக்கி லெஜெண்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கியில் ஒரு பெரிய லெஜெண்ட், இந்தியாவில் ஹாக்கிக்காக பார்த்திங்கன்னா நிறைய வந்து விளையாடிக்காக நேரம் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பால்பீர் சிங் சீனியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, நிறைய கார்டியக் அட்டாக்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நேம் பார்த்துக்கோங்க, என்ன ப்ரொஃபஷன் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பால்பீர் சிங் சீனியர் ஹாக்கி இல்லை இந்த இன்பிப்ளஸ் செகண்ட் பாருங்கள். உமன்ஸ் கோல்ஃப் ஸ்டார்ட்ஸ் இன் சவுத் கொரியா சயின்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவில் உமனோட கோல்ஃப் டூர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நேம் என்னன்னு சொல்லுவது கேஎல்பிஜே சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கேஎல்பிஜே சாம்பியன்ஷிப் பார்த்துக்கோங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சவுத் கொரியாவில் சியோலில். அது கீழே பாருங்கள் மகாராஷ்டிரா யூபி டு ஹோஸ்ட் நேஷனல்ஸ் ஹெச்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே.
என்ன அப்படின்னா, ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2021 மென்ஸ் நேஷனல் ஹாக்கி சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் எடிஷன் உமன்ஸோட காம்படிஷன் வந்து எங்கே நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா 2021 மென்ஸ் நேஷனல் ஹாக்கி சாம்பியன்ஷிப் வந்து மகாராஷ்டிரா நடக்க போகுது. அதோட லெவன்த் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும்னு சொல்லி உத்தரப்பிரதேசில் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அண்ட் சப் ஜூனியர் ஈவெண்ட்ஸ் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 விஷயம் இருக்குது. 2021 மென்ஸ் நேஷனல் ஹாக்கி சாம்பியன்ஷிப் மகாராஷ்டிராவில் நடக்கும். லெவன்த் எடிஷன் ஆஃப் உமன்ஸோட காம்படிஷன் லெவன்த் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் நடக்கும். ஜூனியர் சப் ஜூனியர் மென்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஹரியானாவில் நடக்கும். அதே மாதிரி உமன்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சப் ஜூனியர் வந்து ஜார்க்கண்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நவ் ஏ COVID-19 தீம்டு டான்ஸ் பை பாரிஸ் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாரிஸ் லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர் ஆக்டர் கேரளாவில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு COVID-19 சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டான்ஸ் பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவேர்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் நேம் பார்த்துக்கோங்க, பாரிஸ் லக்ஷ்மி அப்படின்ற அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் டான்ஸர் அவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான் இருக்குது ஃபுல்லாக, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதுவும் கிடையாது. நியூஸ் கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக எக்கனாமிக் பேக்கேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம்ஸ் ஒன்ஸ் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பேங்கிங் அவேர்னஸில் எக்ஸாம்ஸில் அது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ரெகுலராக படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.